அது ஸ்டைல் வச்சிட்டு இருக்காங்கம்மா ஸ்டைல் தான் நீங்களே சொல்லுங்க இந்த பிக்சர் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேவலமா இருக்கு அப்போ கண்ணாடி எனக்கு சின்ன வயசுல இருந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து கண்ணாடி நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்க அப்பவே சோடா குட்டி எனக்கு நீங்களே சொல்லுங்க இந்த பிக்சர் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேவலமா இருக்கு ஓகே நெக்ஸ்ட் பிக்சர் போயிடலாம் அந்த பிக்சர் பக்கத்துலயே அந்த டெடி பேர் இருக்கு பாத்தீங்களா டெடி பேர் ஆச்சு பார்பி டால் இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியுதா தெரியல நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாத்தீங்களா ரொம்ப சேட்டா ஓகே நெக்ஸ்ட் பிக்சர் போயிடலாம் யோ அவ இப்பனே கிடையாது அப்ப கூட தீனி பாண்ட இருந்த எதுனா கிடைச்சா சாப்பிட்டுட்டே மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மிர்ச்சி பஜ்ஜி மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு இருக்கேன் நல்லா உப்பு காரம் மசாலா சாட் மசாலா ஆனியன்ஸ் லெமன் எல்லாம் போட்டு ஒரு பைட் எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு வீடியோ முடிச்சோட போய் சாப்பிடலாம் ஓகே அடுத்த பிக்சர் போட்டா மாதிரி இந்த அம்மா மூக்கு ரொம்ப குட்டியா இருக்கு கொஞ்சம் பாருங்க க்ளோஸ் அப்ல இந்த அம்மா மூஞ்சி மூக்கு ரொம்ப குட்டியா இருக்கு என் மூக்கு சொல்லிட்டு இருக்கா எனக்கு ஆக்சுவலா அந்த மாதிரி வாட்ச் ரொம்ப பிடிக்கும் அது பிளாக் கலர்ல இருந்தா அது சோ அடுத்த பிக்சர் போயிடலாம் நீ நல்லா இல்ல நானும் நல்லா இல்ல
நானும் கேவலமா தான் இருக்கேன். இது வந்து 2017 பிக்சர். இது ஹைதராபாத்ல எடுத்த பிக்சர். அங்க என்னோட கேமரா கூட அப்ப நல்லா இருக்காது. அது என்னென்னமோ மச்சம்மா இருக்கும் அந்த கேமரால. கியூட்டா இருக்காங்க. சின்ன வயசு பிக்சர்ல யார் கியூட்டா இருக்க மாட்டாங்க. சின்ன வயசு பிக்சர்ஸ் வரும் பாருங்க நான் எவ்வளவு கியூட்டா இருப்பேன். முடிய பின்ன மாட்டேன். அன்னைக்கு வந்து என்னமோ அதிசயமா பின்னிருக்கேன். சரி நம்ம அழகா பொண்ணு மாதிரி இருக்கோமே பொட்டை எல்லாம் வச்சுட்டு. ஆனா பொண்ணு மாதிரி இல்லையா, அங்க மீசம் வளர்ந்துருக்கேன். மீசம் பொண்ணுங்களுக்கும் வளரும். ஓகே அடுத்த பிக்சர் போயிடலாம். ஓ I'm a poser. I'm a poser. பாத்தீங்கன்னா அழகா போஸ் கொடுத்துட்டு அப்ப எனக்கு போட்டோ யாரு எடுக்க சொல்றது யாருன்னா எடுக்க சொல்லலாம்னு சொன்னா எனக்கு வெக்கமா இருக்கும். அப்ப என்ன பண்ணிடுவேன், என்னோட போட்டோ எங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்டையாவது எங்கன்னா வச்சுட்டு டைமர் வச்சுட்டு உடனே ஓடி டெலிவரி பிடிச்சி போஸ் கொடுத்துருவேன். இதுதான். இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் போயிடலாம். போயிடலாம். மேல சாட் பண்ணுவேன் போல. என்ன தூக்கி வச்சிருக்காங்க, நான் எங்க கேக் மேல கை வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் மடக்கி வச்சிருக்காங்க. கையெல்லாம் எந்த புடிச்சு வச்சிருக்காங்க, நான் எங்க அந்த கேக் ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வர வச்சிருக்காங்க. என்ன நீங்க இப்ப கியூட்டா இல்லன்னு நீ மட்டும்தான் சொல்லணும். ஓகேயா, இது நான் அண்ட் அந்த பக்கத்துல இருக்கிறது எங்களோட அம்மா. கையில பேண்ட் எல்லாம் போட்டுருக்காங்க. பேண்ட் கூட போட்டிருக்கேன். அது பேண்ட் கிடையாது, லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். உன்ன மாதிரி கண்ணு எல்லாம் படாம போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட். ஐயோ இந்த மாதிரி அழுற போஸா, இந்த மாதிரி ஒரு வாட்டி போஸ் கொடுக்கறாங்க. நெக்ஸ்ட் பிக்சர் போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வர்ஷினி, இது நான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்சர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பிக்சர். அவளும் நல்லா தான் இருக்கான். நான் அவளை விட நல்லா இருக்கேன். ஓகே நெக்ஸ்ட் பிக்சர் போயிடலாம். பார்த்தீங்களா, ஹே திஸ் கியூட்டி பாய், திஸ் கியூட்டி பாய். இவ ரொம்ப சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவ கிடையாது, அது நான் தான். That's me, I'm the cutie pie. அந்த பொம்மை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு ஃபர்ஸ்ட் டாய் நினைக்கிறேன். எனக்கு எங்க அப்பா பிறந்தோடனே எனக்கு அது வாங்கி கொடுத்த டாய். இப்போதைக்கும் இருக்கு அந்த பிக்சர், ஆனா வேற இடத்துல இருக்கு. ஓகே கைஸ் நெக்ஸ்ட் பிக்சர் போயிடலாம். இதுல கூட எனக்கு கியூட்டா இருக்கேன். நான் மோஸ்ட்லி சின்ன வயசு போட்டோஸ்ல எல்லாத்தையும் கியூட்டா தான் இருப்பேன். அதுவும் அப்பத்துல இருந்து எனக்கு கேர்லி ஹேர், இப்பத்துக்கும் எனக்கு கேர்லி ஹேர் தான்.
ஆமா சின்ன வயசுல இருந்து அப்படிதான் இருக்கும் நீங்க வர்ஷினிக்கு வந்து அதுக்கும் மேல கேர்லி ஹேர் அவளோட முடி பாத்தீங்கன்னா அவளுக்கு ஃப்ரண்ட்ல நீங்க அவ ஹேர் பேண்ட் போட்டிருக்கா பேண்ட் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா நீங்க பார்க்கவே முடியாது அப்படியே சந்திரமுகியில இருப்ப பாருங்க அவ்வளவு கேவலமா இருப்பா அவ சோ என்னோட பிக்சர் இது நெக்ஸ்ட் பிக்சர் போயிடலாம் இது என்னோட சின்ன வயசு பிக்சர் தான் ரொம்ப அழகா சமத்தா நின்னு இருக்கேன் பாருங்க இது வந்து எங்க அத்தை தைச்ச அது என்னது பட்டு பாவடையா பாவடை சட்டை அழகா பொண்ணு மாதிரி ரெட்டை ஜடை போட்டு பூலா வச்சுட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இது வரைக்கும் நான் அந்த மாதிரி இல்லை இப்போ இப்போதைக்கு நான் அந்த ரெட்டை ஜடை பூலா வச்சிருக்கிறதே இல்ல நெக்ஸ்ட் பிக்சர் எனக்கு எல்லா பிக்சர்ஸ் விட வர்ஷினி நான் சேர்ந்து இருக்கிற ஒரு பிக்சர் ரொம்ப ஃபேவரட் பிக்சர்னா இது ஒண்ணுதான் ஏன்னா நாங்க ரொம்ப சின்ன வயசுல எடுத்த பிக்சர் நான் வந்து செம கியூட்டா இருக்கல அப்ப எனக்கு சின்ன வயசுல இருந்து லாங் ஹேர் ஏன்னா எங்க அப்பா வந்து எனக்கு கட் பண்ணி விட்டுருவாரு இது எனக்கு ரொம்ப பழைய போட்டோ ரொம்ப பழைய போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ ஓகே நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாம் ஓகே அவ்வளவுதான் சோ உங்களுக்கு இதுல என்னெல்லாம் பிக்சர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் கூட பண்ணுங்க மறக்காம ஓகேவா இப்போதைக்கு பை பை